ஓகே வைங்க 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 வைங்க. ஐயப்பா ஐயப்பா பிடிக்கல பிடிக்கல நல்லா வை. அம்மா அவளின் அல்லாசியுடன், புரட்சித்தவர் பொன்மாச்சலவர் எம்ஜிஆர் அவளின் அல்லாசியுடன், நமது மாநகர் மாவட்ட செயலாளர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவரை வருக வருகை என வரவேற்கின்றோம். நமது திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு கே எம் விஜயகுமார் எம்எல்ஏ அவளை வருக வருகை என வரவேற்கின்றோம். அங்கேரிபாளைய பகுதி செயலாளர் திரு ஏ பாலசுப்ரமணியம் அவளை வருக வருகை என வரவேற்கின்றோம். ஒன்னாவது வார்டு கிளை செயலாளர் திரு ராமசாமியின் அவர்களையும் வருக வருகை வரவேற்கின்றோம். சாமி கணேசன் அவர்களையும் வருக வருகை வரவேற்கின்றோம். மகேந்திரன் அவர்களையும் வருக வரவேற்கின்றோம். மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரையும் கழக உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருகை வரவேற்கின்றோம். நமது மூன்று மாமன்ற உறுப்பினர்களையும் எம்எல்ஏ சார்பாக வருக வருகை வரவேற்கின்றோம். நன்றி. விஜயகுமார் அவர்களையும் மற்றும் சாமி கணேசன் அவர்களையும், ஒன்றாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் ராமசாமி அவர்களையும், ஒன்பதாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் பாலாஜி அவர்களையும் மற்றும் நமது மூன்று மாமன்ற உறுப்பினர்கள் அவர்களையும்
வருவார்கள் வரவேற்று இப்பொழுது அடுத்தபடியாக நமது சட்டமன்ற உறுப்பினர்களை பேசுபார்கள் அன்புடன் வழங்கிவிடும். தேர்தலிலே நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும்
வெற்றி பெறுவது உறுதி. ஏன் கேட்டால், நீங்கள் பல தேர்தல்கள்லாம் பார்த்துருக்கீர்கள். அதிமுக ரெண்டு சீட்டு வாங்கி மூணு சீட்டு வாங்கினப்பெல்லாம் கட்சியெல்லாம் அஞ்சு போல சில பேர் சொன்னாங்க. ஆனால் அப்படி அல்ல, இன்றைக்கு நடந்த தேர்தல் ஜென்ரல் கவர்மெண்ட் மோடிய அப்படிங்கிற கதை ஓட்டு போட்டாங்க. நாம் தனியாக நின்னோம், அதனால தான் நமக்கு ஓட்டு குறைவு. ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அப்படி அல்ல. மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவது உறுதி. மகத்தான அனைவரும் ஒற்றுமையோடு வந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டு, அடுத்தபடியாக மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமையம் பொருளாதிபா ஜெயராமன் அவர்கள் உங்களிடத்தில் கருத்துரை கொடுப்பார்.